بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, கிதாபு ரிகாக் என்ற இமாம் சஹீஹுல் புகாரியுடைய நூலில் இந்த கிதாபு ரிகாக் என்கின்ற அந்த பாடத்தில் பாபு ஃபத்லில் ஃபக்ர், வறுமையின் சிறப்பு என்கின்ற தலைப்பிலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. வறுமையின் சிறப்பு நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறியதொரு ஒரு உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதாவது அல் ஃபகீரு சாபிர் அல் கனியு ஷாக்கிர், நன்றியுள்ள வசதி படைத்தவரும் பொறுமையான ஏழையும், இந்த இருவரில் யாருக்கு சிறப்பு அதிகம், முஃபாதலா, இதற்கு சிறப்பு யார், சிறப்பு யாருக்கு அதிகம் என்கின்ற ஒரு உரையாடல். அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்துடைய பின்னணியில் இப்படி ஒரு உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அந்த அடிப்படையில் இமாம் புகாரி இந்த இடத்தில் பல தலைப்புகளை கொண்டு வந்து உலக அதாவது விஷயங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிதானம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்ல பின்னால், இப்பொழுது பாபு ஃபத்லில் ஃபக்ர், வறுமையின் சிறப்பு, வறுமையின் சிறப்பு என்கின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். அதில் 6447 இலக்கம், 6447 இலக்கம், சஹலிபுனு சஅத் அஸ்ஸாஇதி ரழியல்லாஹு அன்ஹு, சஹலிபுனு சஅத் அஸ்ஸாஇதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னஹு கால மர்ர ரஜுலுன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மர்ர ரஜுலுன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார். ஃபகால லிரஜுலின் ஐந்தஹு ஜாலிசின், தனக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் ரசூலான பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்துட்டு இருந்தார், ஒருத்தர் வந்து ரசூலான கடந்து செல்றார், அதாவது சில அந்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலான பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், அந்த நேரத்தில் ஒருவர் அந்த சபையை தாண்டி போறார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ரஅயுக ஃபீ ஹாதா, இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலா, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். மனிதனுடைய பொது கருத்து குறை கலர் ரசூலாங்க, பொதுவான ஒரு கருத்து இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஃபகால ரஜுலு மின் அஷ்ராஃபின் நாஸ், ஃபகால ரஜுலுன் ஒரு மனிதர் சொல்கிறாரு, மின் அஷ்ராஃபின் நாஸ், அவர் பதில் சொல்கிறாரு, ஃபகால ரஜுலும் மின் அஷ்ராஃபின் நாஸ், மக்களிலேயே ஷரீஃப், கண்ணியமானவர், கண்ணியவான்களில் ஒருவர், இவர் மிகவும் கண்ணியமாக மதிக்கப்படத்தக்க மனிதர்களில் இவர் ஒருவர். ஹத வல்லாஹி ஹரியுன் இன் ஹதப அய்யுங்க வ இன் ஷஃபா அய்யுஷ்ஃபா, ஹரி இவர் பொருத்தமானவர், இவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கிறது, மக்கள் உடனே அதுக்கு என்ன செய்வாங்க, பதில் சொல்லிடுவார்கள். என்ன இன் ஹதப, அவர் திருமணம் யாரையாவது பேசினார் என்று சொன்னால் உடனே திருமணம் என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா வகையிலும் அறியப்பட்டு பிரபல்யமான கண்ணியத்தில் உள்ள ஒரு மனிதர். வ இன் ஷஃபா, யாருக்காவது இவர் போய் பரிந்து பேசினார்னு சொன்னால், இங்கே கொஞ்சம் கவனிங்க, இதை கொஞ்சம் எடுங்க, இதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பரிந்து பேசினாங்கன்னு சொன்னால் ஐயுஷ்ஃபா, உடனே என்ன நடந்துடும், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். கால ஃபசக்கத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்துட்டாங்க. சும்மா மர்ர ரஜுலுன் ஆஹர், இன்னொரு மனிதர் அந்த சபையால் என்ன செய்கிறாரு, போகிறார், இன்னொரு மனிதர் அந்த சபையை தாண்டி போகிறார். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்படி வழங்கணும்னு சொன்னால், இந்த ரெண்டு மனிதர் தான் அந்த சபையை தாண்டி போன மாதிரியும், ஆரம்பத்தில் ஒரு ஆளும் அதுக்கு பின்னால் ஓர்டர் படி ரெண்டாவது ஆள் வந்த மாதிரியெல்லாம் ஒரு சம்பவத்தை என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூட, ஒரு சம்பவத்தில் ஏது சப்ஜெக்டோ அது வரும், ஆனால் சம்பவத்தில் டீட்டெயில்ஸாக எடுத்தோம்னா சாதாரண எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரியான நிகழ்வு தான் அங்கேயும் நடந்திருக்கும், ஆனால் அது ஏது சப்ஜெக்டோ அதை மட்டும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பின்னர் ஒரு மனிதர் என்றது அதுக்கு இடையில் யாருமே போகலைன்னு அர்த்தம் இல்லை, பின்னர் ஒரு மனிதர் போகிறார், அந்த மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, மர யூக்க ஃபிஹாதா, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எதேர்ச்சியாக செய்யலை, ரசூலாங்களுக்கு ஒரு விஷயத்தை படித்து கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு வேலை ரசூலா என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த நடந்து போகிற இப்படித்தான் சொல்லுவாங்க மக்களுடைய என்ன இப்படி தான் இருக்கும் என்பதனால ரசூலாம் கேட்குறாங்க. இரண்டாவது ஒரு மனிதர் போகிறார், மா ரஅயுக ஃபிஹாதா, இவரை பற்றி நீங்கள் என்ன, உங்களோட ரஇ என்ன, கருத்து என்ன. ஃபகால யா ரசூலுல்லாஹ், அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஹாத, இப்போ இங்கே வந்து அவர் குறை பேசலை, நிறையும் பேசலை,
பொருளியா பொருளாதாரம் சமூக தரத்தையும் பற்றி என்ன செய்ய பேச, நல்லவர் கெட்டவர் என்ற சப்ஜெக்ட் அங்கே பேசப்படலை. ஃபகால் அவர் சொல்றாரு, ஹாதா ரஜுலும் மின் ஃபுகரா இல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல ஏழையான மனிதர்கள் இவர் ஒருவர், வறுமை மிக்க மனிதர்கள் இவர் ஒருவர். ஹாதா ஹரியுன் இன் ஹதப அல்லா யுன்க, இவர் திருமணம் பேசினார் சொன்னால் மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் முடித்து கொடுக்க முன்வர மாட்டார்கள், திருமணம் முடித்து கொடுக்க முன்வர மாட்டார்கள். வ இன் ஷஃபா அல்லா யுஷ்ஃபா, பரிந்துரை பேசினார் என்று சொன்னால் அந்த பரிந்துரை வந்து என்னது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர் கெட்டவரன்றதுக்காகவோ மோசமானவன்றதுக்காகவே அல்ல, சமூகத்தில் இவருக்கு ஒரு சமூக அந்தஸ்து இல்லை, அவருக்கு ஒரு தரம் ஒன்று அந்த இடத்துல என்னது இல்லை, இவர் வறுமையில் உள்ளவர், அவர் வந்து பேசினா கேட்குற அளவுக்கு உள்ளவர். அப்படின்னா இவர் வறுமையில் உள்ளவர் என்பது தான் அவர் பணக்காரன்றதுக்கான ஆதாரம், அவர் வசதி படைத்தவர்களுக்கான ஆதாரம் இவர் வறுமையில் உள்ளவர் என்ற வார்த்தை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதோடு இவர் தொடர்ந்து சொல்றார், இன் கால அல்லா யுஸ்மா அலி கவுலிஹி, இவர் ஏதாவது பேசினார் என்று சொன்னால் மக்கள் காது கொடுத்து கேட்குற இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹைரும் மிம்மில் அர்து மித்ல ஹாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இவர் ஹாதா ஹைர், மிகவுமே சிறந்தவர், இவர் மிகவுமே சிறந்தவர், மின் மில் இல் அர்த், மில் உல் அர்தண்டா பூமியில் பூமி நிரம்பும் அளவுக்கு, இவரை விட யாரை விட, இந்த முன்னைய நபரை விட இவர் பூமி நிரம்பும் அளவில் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவ்வளவு சிறந்தவர் அப்படின்றாங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரபல்யம் அல்லாஹுடைய சோதனைகளில் ஒன்று, பிரபல்யம் இருக்குதே இது அல்லாஹ் நல்லதால் பிரபல்யமாகினாலும் சரி கெட்டதால் ஒருத்தம் பிரபல்யமாகினாலும் சரி, பிரபல்யம் என்பது ஒரு சோதனை, கெட்டதால் மன்னா மட்டுமல்ல நல்ல விஷயத்தின் மூலம் ஒருத்தன் பிரபல்யமாகிறான்னு சொன்னால் அவன் அதாவது அவன் மூலம் சம்பாதித்து முன்னேறி நல்ல இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் அதிகம், அழிகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம், எல்லாம் ரெண்டு பக்கத்தில் இருக்குது. அதனால் பிரபல்யம் என்பது சோதனையுடைய ஒரு வாசலில் ஒன்று தான், சோதனையுடைய வாசலில் ஒன்று. அதனால் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, இன்னமின்கும் லரிஜாலன், உங்களிலே சில மக்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதூஹும், நீங்கள் தீனாரே திர்ஹத்தை அவர்கள் உங்களிடத்தில் வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட நிலையை பார்த்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, வல்லாஹி லவ் சஅலுல்லாஹ் அல்ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுப்பான், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கம் தாயின்னு கேட்டாலும் இந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யும் அவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் நீங்கள் தீனார் தீர்க்கத்தை கூட கொடுக்க மாட்டீங்க, காரணம் அவங்களோட நிலை, அவர்களுடைய நிலை என்ன, உதவி செய்ய விரும்பலை நடத்தமல்ல சமூக ரீதியாக திருப்பி வர அது அவருடைய நிலைமை அப்படி என்பதனால நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள், அவருடைய அந்தஸ்து காரணமாக கொடுக்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் சும்மா கேட்குற ஒரு பிச்சைக்காரர் வராங்களே, பிச்சைக்காரர் வரவங்க வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி கேட்டால் அவன் கேட்குற எதுக்காக கேட்குறான், கடன் கேட்கல, ஆனால் நம்ம பெருசாக கொடுக்க மாட்டோம், பெரிதாங்கன்னு செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால தான் ரசூலா இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, ருப்ப அஷாத் மதுஃபு இம்பில் அபுவா பில் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா, சஹி முஸ்லீம்ல ருப்ப அஷாத் பரட்டை தலையுடைய மதுஃபு இம்பில் அபுவா, வாசலில் வந்து நம்ம அவசரமாக கதவை சாத்திடுற மக்கள் பார்த்த உடனே கொடுத்தமா போனோமான்னு கதவை மூடிடுறது, ஒரு பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்து கையில் கொடுத்துட்டு அடுத்த என்ன செய்வோம், ஏன் என்ன நின்றுக்கிறானு கேட்போம், மதுஃபு இம்பில் அபுவா. அந்த மாதிரி சில மக்கள் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா, அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடக்கக்கூடாது, அல்லாஹ்வின் மீது அணங்க இப்படி நடக்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் அதற்கேற்ப செயல்படுவான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அதற்கேற்ப செயல்படுவான், அபர்ரா அபர்ரஹன்னா இப்ராருல் கசம், அவங்க செய்த சத்தியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவுவான். அப்படிப்பட்ட நல்ல மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இதில் அர்த்தம் என்ன தெரியுமா, ஏழ்மை பொதுவாக சிறப்பு என்பது அல்ல, பணம் பொதுவாக சிறப்பு என்பது அல்ல, சமூக ரீதியாக ஏழ்மை பணத்தை விட ஒரு செகண்ட் அந்தஸ்தெலாம் நம்ம வச்சுக்கிறோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க, ஏழ்மையில் நல்லவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்துடவானாம், அதுதான் அர்த்தமே ஒழிய ஏழ்மை சிறந்தது பணம் சிறந்தது அல்ல என்று அர்த்தம் அல்ல. ஏன்னா ரசூலா இன்னொரு செய்தி சொன்னாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில் மூன்று பேரை பார்க்க மாட்டான்னு சொல்கிற நேரத்தில் ஆ இலுன் முஸ்தக்பிர், வறுமையும் தான் பெருமையும் தான், வறுமையும் தான் பெருமையும் தான். அப்போ வறுமையில் இருந்த என்ன செய்யணும், வறுமையுடைய அந்த நிலைக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். ஆனால் வறுமையில் இருந்து கண்டு அந்த பெருமை அடிக்கிற குணம், எனக்கு அது தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் ஏதோ அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சு ஒன்றும் செஞ்சதில்லை, ஆனால் வறுமை, ஆனால் வறுமையில் இருந்து கண்டு என்னது உள்ள இதை விட பெருமை அடிக்கிறது. அப்போ ரசூலா அங்கே வறுமை எங்கன்னு சொல்லாங்க, சிறப்பாக சொல்லலை, வறுமை அந்த இடத்துல சிறப்பாக சொல்லவில்லை. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குன்றா, அல்லாஹு தஆலா சில பொழுதுக நேரத்தில் என்னது இந்த வறுமை என்பதை எந்த இடத்துலும் பொது சிறப்பாக என்ன செய்யலை வைக்கலை, வறுமையை பொதுவாக சிறப்பாக வைக்கும், சிறப்பாக இருந்தால் ரசூலா அங்கே என்ன செஞ்சிருப்பாங்க, சாதிப் நபி வக்காசுக்கு வறுமையை தான் என்ன செய்வாங்க
அட்வைஸ் பண்ணியிருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, பணத்தில் எப்படி நல்லவர்கள் என்று நம்பப்படுகிறதோ ஏழ்மையிலும் நல்லவர்கள் என்று நம்பப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு எப்போ புரிஞ்சுக்கொள்வோம், அதை உலகம் பற்றிய அந்த எங்களுக்கு அந்த சரியான பார்வையும் உலக பற்றின்மையும் உலகத்துலே ஆசாபாசங்கள் அதிகமான எண்ணங்களும் இல்லாது விட்டால் மட்டும்தான் என்ன செய்வோம், ஏழ்மையில் உள்ள நல்லவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இல்லைண்டா எல்லா ஏழைகளையும் தவறாக தான் நம்ம என்ன செய்வோம், பார்க்கக்கூடிய எண்ணம் வரும் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ ரசூல் அங்கே சொல்லிட்டு ஹாதா ஹைரும் மின் மில் அல் அர்து மித்ல ஹாதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து என்னது, இவரை விட உலக அளவுக்கு இவர் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் இப்படி நிறைய நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மனிதர் நம்ம தெரிந்த சம்பவம் இந்த இடத்துக்கு பொருத்தமானதான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணி வர, ரசூல் அங்கே இல்லை, இரண்டு குழந்தைகளை சுமந்துக்கிட்டு வராங்க. அப்போ ஆயிஷா தன்னோட வீட்டில் உள்ள ஈத்தம்பழத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க மூன்று ஈத்தம்பழங்கள். அவர் என்ன செய்கிறார், ஒரு ஈத்தம்பழத்தை ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு ஈத்தம்பழத்தை இன்னொரு பிள்ளைக்கும் கொடுத்துட்டு மற்ற ஈத்தம்பழத்தை தான் சாப்பிட போகிறான். சாப்பிட போகிற நேரத்தில் அந்த குழந்தைகள் அவசரமாக சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ஈத்தம்பழத்தை பார்க்குது, அது தேவை என்றது மாதிரி பார்க்குது. பொதுவாக வறுமையோடு இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி எடுத்துக்கல மாட்டோம், பிள்ளைக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லை நம்மளை சாப்பிட கிடைக்காது என்ற எண்ணம் தான் இயல்புல வரும். ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை இரண்டாக உடச்சி பங்கிட்டு விட்டு மேலதிகம் எதுவும் கேட்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை அந்த தாய் திரும்பி போயிட்டான். அவங்கள்ட்ட உள்ளத்தில் உள்ள ஹினாய்க்கு தானே போதும் என்ற மனப்பான்மை அது அதிகம். இது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உள்ளத்தை வந்து என்ன செய்யுது, பாதிக்குது, ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ரசூல் அங்கே வந்த உடனே அல்லாவின் தூதரை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஆயிஷாரெலாம் அவசரமாக அந்த செய்தியை சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளைகள் மீது அந்த தாய் காட்டிய இரக்கத்தின் காரணமாக சொர்க்கத்தை அந்த பெண்மணிக்கு வாஜிபாக்கி விட்டாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிச்சைக்கார பெண்மணி என்று சமுதாயத்தில் கணக்கெடுக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணிக்கு சொர்க்கம் வாஜிப் அப்படின்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மளாம் மார்க்கத்தில் தவ்வா களத்தில் இருந்து எங்கேயெல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த வாக்கு கிடையாது, எங்களுக்கு அந்த வாக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு பிச்சைக்கார பெண்மணிக்கு சொர்க்கம் வாஜி. அப்போ அந்த இதுக்கு பின்னால் அதை அந்த பெண்மணிக்கு அதை செய்தி தெரியாமல் இருக்கலாம், இதுக்கு பின்னால் அந்த பெண்மணி இந்த உலகத்தில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த வாக்குக்கு பின்னால் அவர்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால தான் அறிமுகம் சமூகத்துடைய விளம்பரம் கிடைக்கும், எப்படியும் பணம் இருந்தால் அது கிடைக்கும், அறிவு இருந்தால் அது கிடைக்கும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருந்தால் அது எப்படி கிடைச்சிடும். இந்த அந்த விளம்பரம் என்பது ஒரு சோதனை, அறிமுகம் என்பது ஒரு சோதனை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகையல் ஹஃபியல் ஹனி, தகை இறைச்சமுள்ள அல் ஹனி போதும் என்று இதில் ரெண்டு கரு சொல்லுவாங்க, ஹனி என்ற ஒன்று வசதியானவரை, இன்னொன்று மற்றவர்களை சார்ந்து வாழாதவரை, அடுத்தது ஹஃபி அறிமுகம் மட்டும் வாழ்கின்றவரை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹு தாலா விரும்புகிறான். அர்த்தம் வந்து அறிமுகம் வந்து கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அறிமுகமற்று வாழக்கூடியவன் அமல் அறிமுகமான அவன்களை விட சோதனையில் கொஞ்சம் குறவு, சோதனையில் கொஞ்சம் தூரம். அதனால் அது இந்த இடத்துல என்ன செய்யும்னா நெருங்கிடும், எப்படியோ அந்த நம்ம ஃபித்னா கிட்டே இருப்போம். ஒரு அறிஞர் சொல்கிறார், நீ இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கிறாய் என்றால் நீ ஒரு காலம் உன்னை பிரபல்யப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். ஓரளவானும் ஓரளவேனும் அந்த பிரபல்யத்தில் உனக்கு ஒரு பங்கு என்ன செய்யுது, ஓரளவேன இருக்குது. இதில் நல்லவர்களும் என்ன செய்யலாத தவிர்க்க முடியாது, நல்லவர்களும் தனது நல்ல பகுதியை நல்ல முறையில் சொல்லணும் என்ற எண்ணத்தில் அந்த பிரபல்யம் என்ற பகுதி என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்பையும் இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களது இஸ்ராஃபுகளை அல்லாஹ் மன்னிச்சிரு, அல்லாஹ்விடத்தில் மன்னித்து மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிமுகமற்ற பிச்சைக்காரர்கள் இந்த மாதிரி ரோட்டில் அப்படி இருக்கிறாங்களே, நம்ம வந்து கணக்கெடுக்காமல் இருப்போம், அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பெருமானமும் கொடுக்காமல் இருப்போம். ஆனால் அதில் நிறைய இஹ்லாஸ் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மோசமான பொருளாதாரத்துக்கு இதுபட்டு வறுமையில் போய் மார்க்கத்தை இழந்த மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதிலும் நல்ல மாணிக்கங்களாக அல்லாவிடத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட நல்ல மக்களை என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள். இது வந்து பிச்சைக்காரர்களை சொல்லலை, ஆனால் பொதுவாக வறுமையில் உள்ள எல்லாரும் அவரும் என்ன செய்வாங்க வருவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி வாசலில் தட்டப்படுகின்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், இன்னொருத்தர் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் சிறந்த அதாவது ஹஃபி அஃபியாண்டா யார், மறைந்து வாழக்கூடியவர்கள் அறிமுகம் மட்டும் வாழக்கூடியவண்டா யாருன்னு சொன்னால், அறிமுகம் மட்டும் வாழக்கூடியவருன்னா அஞ்சு நேரம் பள்ளிக்கு வராமிக்கிறதில்லை சரியா, அந்த அறிவு ஏதே கடமையோ அதெல்லாம் இருக்கணும், தன்னையை விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற சூழல் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் என்று ரசூலா அங்கே சொல்கிறாங்க. அவர் யார் தெரியுமா, அந்த ஹஃபியண்டா யார் தெரியுமா, அவர் வந்தால் அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவர் வரலேண்டா அசம்ம ஃபுலான் அவர் இருக்கிறாரான்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க, இவர் தான் ஹஃபி, வருவதும்
போகுது. சரியா, வாயால சொல்றதில்ல. சரியா, பிராக்டிக்கலா ஒரு மனிதன வாழ்க்கையில் அவர் வந்ததும் வராததும் சமன் என்ற கஷ்டம். சமுதாயத்தில் ஏதோ ஒரு ஞாபகத்து கொடுக்கப்பட்டவனுக்கு அது கஷ்டம். சரியா, இந்த நிலைமை யாருக்கும் அல்லாஹூத்தால ஒரு ஞாபகத்தை கொடுத்துருந்தா அது கஷ்டமானது. ஆனால் நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, இந்த ஞாபகத்தை கொடுத்தவர்கள் என்ன நினைக்கணும்டா, ஞாபகத்து இந்த ஞாபகத்து கொடுக்கப்படாதவர்களிடத்தில் எங்களை விட சிறப்பின செய்யலாம் இருக்கலாம் என்கின்ற பணிவிருந்தாலே போதும் ரஃபாஹுல்லா, அல்லாஹ் என்ன செய்வான், உயர்த்தி கொண்டிருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது 6447 செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வச்சு நீங்கள் முடிவெடுக்க வேணாண்டா, இதை வைத்து முடிவெடுக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக இந்த மனிதர் போனார், கடைசியாக போனார் இந்த மனிதர் யார் அப்படி என்ற இதில் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் வந்து ஜுஐத் இப்னு சுராகத் அல் கிஃபாரியாக இருக்கலாம் அப்படின்னு சில யூகங்களை வச்சு என்ன செய்கிறார் சொல்கிறார். ஜுஐத் அல் கிஃபாரி, ஜுஐதல் ஹிஃபாரி அப்படின்னு ஹிஃபார் கோத்திரம் பிரபல்யம், அதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு பிரபல்யமான ஒரு கோத்திரம். ஆனால் அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பின்னால் எதுக்கு பிரபல்யமான கோத்திரம் தெரியுமா, ஜுஹுதுக்கு, உலகப்பற்றின்மைக்கு பிரபல்யமான கோத்திரம் அவங்க அவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் நிறைய நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க அதில் வாராங்க. அது போல் இதில் ஒருவர் ஜுஐத் இப்னு சுராகத் அல் ஹிஃபாரி என்றவராக அவர் இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு ஐதீகமாக அவர் சொல்கிறார். அடுத்ததாக 6448 இலக்கம் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி. ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி, நாம் 4-5 முறை ஒரு செய்தி பார்த்தோம், 4-5 அறிவிப்புகள். இது மறுபடியும் இன்னொரு அறிவிப்பு கொண்டு வரார், என்னடா அபு வாயில் அறிவிக்கிறது, கால உத்னா ஹப்பாபன், அபு வாயில் தாபியாய் அவர் சொல்கிறார், உத்னா ஹப்பாபன், ஹப்பாப் இப்னு அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் நோய் விசாரிக்க சென்றோம் அப்படின்னா பிற்காலத்தில். அந்த நேரத்தை ஃபகால ஹாஜர்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுரீது வஜ்ஹல்லா, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தோம், நுரீது வஜ்ஹல்லா, அல்லாஹுடைய முகத்தை நோக்கமாக கொண்டு, அல்லாஹுவை நாடி. அல்லாஹுதல் அப்படி தான் சொல்கிறான், இல் ஃபுகரா இல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிதுவானா, அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதும், அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டதும், சொத்துக்களை விட்டு வெளியேற்றப்பட்டதும், அல்லாஹ்வை சொல்கிறான், யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹுடைய சிறப்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நாடி வெளியேற்றப்பட்டார்கள். வேறு எதுவும் அவங்களோட வெளியேற்றத்துக்கு காரணமாக இருக்கவில்லை. நோக்கமெல்லாம் சிறந்த ஒரு பூமிக்கு போகணும், இங்கே விட பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்ன்றது இருக்கலை. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய ஃபத்லும் அல்லாஹ்வுடைய ரிதுவானும் எங்கே இருக்கும். அதனால தான் தொற்று நோய் பூமிக்கு போனாங்க. மதீனாக்கு ஒரு சிறப்பு இல்லை, ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத் போகிற நேரத்தில் எந்த சிறப்பும் இல்லை, அது வெறும் தொற்று நோய். அர்துல் வபா ஹதீஸில் வருது, எப்படி அர்துல் வபா தொற்று நோய் பூமியாக அது இருந்தது. மதீனான்றது வெறும் ஒரு பூமி, அது பைத்துல் மக்தஸ்க்கு இருந்த சிறப்பு என்ன செய்ய கூட அதுக்கு இருக்கலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்தான் என்ன செய்கிறாங்க, அதை புனிதமான பூமியாக அறிவிக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், நுரீது வஜ்ஹல்லா, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நாங்கள் சொல்கிறோம், ஃபவகா அஜ்ருனா அலல்லாஹ், எங்களுக்கு கூலி தர வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, ஏன் நுரீது வஜ்ஹல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி போனோம். ஆனால் ஃபமின்னா மம் மதாலம் யஹுத் மின் அஜ்ரிஹி, அல்லாஹு தஆலா தரக்கூடிய அந்த அஜ்ரில் எதையும் அனுபவிக்காமல் மரணித்து விட்டவர்கள் எங்களிலே இருக்கிறார்கள், மரணித்து போனவர்கள் எங்களிலே இருக்கிறார்கள். மின்ஹும் முஸ்அப் இப்னு உமைர் சொல்றாரு, மின்ஹும் முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் அவர்களில் உள்ளவர் பெரும் பணக்காரர், பெரும் பணக்காரர், மிக மிக, அதாவது ஒரு சாதாரண ஏழை மரணிக்கிறதை விட என்ன செஞ்சாரு, மிகவும் ஒரு தாழ்ந்த ஒரு பொருளாதார நிலையில் அவர் என்ன செய்தார், மரணித்தார். முஸ்அப் இப்னு உமைர் யாரு, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி மனைவி, அவருடைய தங்கையை முடிச்சவர் யாரு, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் செய்கிறாங்களே, இவரை முடிச்சவர் தான் யாரு, முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யார், மச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏடா, அவங்களோட தங்கையை முடித்தவர் இவர், அப்போ தொடர்பு, குடும்ப ரீதியான தொடர்பு உள்ளவர் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ். ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டில், எங்களுக்கு தெரியும் பெண்மணிகளில் ஆயிஷா ரதியல்லாஹு விஷயத்தில் தவறு விட்ட பெண்மணிகளில் ஹம்னா பின்த் ஜஹ்ஷும் ஒருவர், ஹம்னா பின்த் ஜஹ்ஷும் ஒருவர். ஆனால் ஒரு சிறந்த நபித்தோழியாகவும் ஒரு சிறந்த தியாக பெண்மணியாகவும் என்ன செஞ்சாங்க, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் இருந்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அதாவது உஹத் யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதில் என்னன்னு சொன்னால் புரிஞ்சுக்கொள்ளணும், ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், ஜைனப் பின்த் ஹுசைமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதில் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் என்ற அந்த, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவு, ஏற்கனவே உறவு, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே உறவுக்கார பெண்மணியுடைய தங்கை ஹம்னா பின்த் ஜஹ்ஷ். அப்போ மின்ஹும் முஸ்அப் இப்னு உமைர், அவர்களில் ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர், குத்தில யௌம உஹதின், எப்போ கொல்லப்பட்டார், குத்தில யௌம உஹத், உஹத் யுத்தத்தி அன்று என்ன செஞ்சார் அவர், கொல்லப்பட்டார். வதரக நமீரா, ஒரே ஒரு அவர் துணி என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு போனார், அந்த துணி நமீரான்னு சொல்லிட்டு கோடுகள் வரையப்பட்ட மாதிரியான துணி, இதை மட்டும் விட்டு சென்றார்.
அவருக்கு உகதுடைய காலமெல்லாம் எப்படி சொன்னா, ரசூலுல்லாஹ் வசதி இல்லாத காலம், ரசூலுல்லாஹ் ரெண்டு பொருளாதார நிலை இருந்தது. ஜனாசா வந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இவர் கடன் இருக்குதான் கேட்பாங்க. இருந்தேன்னு சொன்னால் சல்லு அலா சாஹிபிக்கு, உங்களோட தோழரை நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுவீங்கள், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. பிற்காலத்தில் ஒரு காலம் இருந்தது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் சொத்துக்களை விட்டு செல்கிறாரோ அது அவரது வாரிதுக்கு போய் சேரும், கடனை விட்டு சென்றால் அது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்புனாங்க. ரசூலுல்லாஹ் நாங்கள் கட்டுவோம்னா அது பிற்காலம், கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. அதாவது சமுதாயத்துடைய கடனை அரசாங்கம் பொறுப்படுத்துது, இப்போ அரசாங்கத்துடைய கடனை சமுதாயம் பொறுப்படுக்கிற காலம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த சொத்துக்களை விட்டு சென்றால் அது மக்களுக்கு, அவங்களோட சொந்தங்களுக்கு. கடனை விட்டு சென்றால் நம்ம என்ன செய்வோம், ஜகாத்திலிருந்து கட்டுவோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த காலம். சல்லு அலா சாஹிபுக்கு, உங்கள் தோழர்களுக்கு தொழுவித்துக் கொள்ளுங்கள். எப்பையும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் மதிக்கப்படக்கூடிய அமைப்பில் மார்க்க ரீதியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் அதாவது அறிமுகமான அளவில் பிரபல்யமாக பாவம் செய்து சமுதாயத்தை கெடுத்துட்டு மரணிக்கிறவங்களுக்கு தொழுவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. அதுக்கு சாதாரணமாக சொல்வார்கள், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவிக்கல, ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொழுவீங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கல, ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுவீங்கன்னு மற்றவங்களுக்கு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். தொழுவிக்க கூடாது என்பது அர்த்தம் இல்லை, தொழுக நடக்கணும், குடும்பமோ யாரோ தொழுவிச்சுட்டு போகணும். இந்த அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் சில மார்க்க விஷயங்களுக்காக இவர் மீது நம்ம தொழுவிக்க மாட்டோம், தொலை பள்ளிக்கே வரலை அதனால் நம்ம தொழுவிக்க மாட்டோம்னு முடிவெடுக்கிறாங்க. அல்லது எல்லாருக்கும் சமானம், எல்லாருக்கும் சமமாக முடிவெடுக்கிறாங்க. இவர் வட்டி பிஸ்னஸை பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார், இதனால் நம்ம தொழுவிக்க மாட்டோம். தற்கொலை செஞ்சிட்டார், இதனால் தொழுவிக்க மாட்டோம் என்று ஏதோ ஒரு அறிவிப்பு செஞ்சால் அது தவறு கிடையாது. குடும்பம் நீங்கள் என்ன செஞ்சுட்டுங்க, தொழுவிச்சுட்டு போய் அடக்குங்கன்னு சொன்னால் தவறு கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்கள் தொழுவிச்சுக்கோங்க, ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நான் தொழுவிக்க மாட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த விஷயம் சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துகிறதாக இருந்தால் எல்லாருக்கும் பொதுவாக என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தப்படணும், இல்லைன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள் இதில் பாருங்கள், அப்போ ஃபைதா கத்தைனார் சகுபத திரிஜிலாகு, அப்போ அந்த பொருளாதார நிலைமை அப்படி இருந்ததுனால கபனுக்கு கூட மற்றவங்க கொடுக்குற ஹெல்ப் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. இல்லைன்னா நம்ம கேள்வி வரும், முசபம் என்னமேருக்கு இன்னொரு ஆள் என்ன செய்யலாம், ஒரு துணியை போடலாமே என்று அவர் விட்டு சென்ற துணியில் தான் அவருக்கு கபனே நடக்கும். அப்போ அதில் ஒரு தரக்க நமீரா, ஒரு அவர் துணியை விட்டு செல்கிறாரு, போத்துறாங்க, போத்தினால் கபனிட்டால் ஃபைதா கத்தைனார் அசகு, தலையை முடினோம்டா பதத் திரிஜிலாகு, கால் விளங்கிடும். ஃபைதா கத்தைனார் ரிஜிலகி, காலை முடினோம்டா பதார அசுகு, தலை விளங்கி விடும். ஃபஅமரன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், அன் நுகத்திய ரஸ, தலையை மூடிடுங்கண்ணா, தலையை மூடி விடுங்கள். வனஜ அல அலா ரிஜ்லைஹி ஷைஅம் மினல் இஸ்ஹர், கால் பகுதியில் இஸ்ஹர்ன்றது புல், புல் வகையில் உண்டு, அதை என்ன செய்யுங்க நீங்கள் போடுங்க. ஆனால் அவங்கள்ட்ட மிக பெருமதியாக மதிக்கக்கூடிய, மிக பெருமதினா பெருமானத்தில் இல்லை பணத்தில் இல்லை, அவங்க மதிக்கக்கூடிய தேவையான அன்றைக்கு உபயோகிக்கக்கூடிய புட்களில் உண்டு, வீட்டுடைய கூரைகளுக்கு அதை என்ன செய்வாங்க, குளிருக்காக வேண்டி போடுவார்கள். அது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது கால் பகுதியில் அதை போட்டு மூடிடுங்க, நாங்கள் சொன்னாங்க கால் பகுதியில் அதை போட்டு மூடி விடுங்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி நிலைமையில் அவர் மரணித்தார். வமின்னா மன் ஐன அத்லஹு சமரத்துஹு ஃபஹுவ யஹ்திபுஹா, எங்களில் அவரது முயற்சி பலனளித்து கனிந்தவர்களும் இருக்கிறார்கள். முயற்சி பலனளித்து கனிந்து இன்றைக்கு யஹ்திபுஹா, அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது முயற்சி எடுத்தாங்க, மார்க்கத்துக்கு போராடினாங்க, கடைசி கால பகுதி அல்லாஹு தாலா உயர்த்தி பொருளாதாரம் அது இதன் என்ற அந்த அதன் காரணமாகவே அல்லாஹு தாலா அவங்களுக்கு சமைச்சிட்டான். யஹ்தி புகா, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களும் இருக்கிறார்கள். அவர் என்ன பயப்பட்டார், பழைய அந்த ஆரம்ப கடந்த ஹதீஸில் பார்த்தோம், அவர் என்ன பயப்பட்டார், நான் பயப்படுவதெல்லாம் எங்களது அந்த அஜிர் மறுமையில் கிடைக்க வேண்டிய முழுமையான அஜிர் எப்படி முசபின் உமையிலே கிடைக்குதோ அது மாதிரி எங்களை கிடைக்காம இந்த உலகத்தில் அது அவசரப்படுத்தப்படுகிறதோ என்று தான் நான் என்ன செய்கிறேன், அச்சப்படுகிறேன் என்று பொருளாதாரம் வந்திருக்கிற நிலைமையில் யார் சொன்னார், அதாவது ஹப்பாபின் அறத்து ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார். இதான் ஒரு மூமின், பொருளாதாரம் கிடைக்கிறது அவனுக்கு குறையல, கிடைச்சிருந்தாலும் அவனால் வந்து அதில் முழுமையாக ஈடுபட முடியாத மனநிலை என்ன செய்யும் இருக்கும். அவன் வாழுவான், சந்தோஷமா இருப்பான், எல்லாம் செய்வான், ஆனால் அவனை பார்த்த வசதியான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஆனால் அவனோட உள்ளத்தை முடிவெடுக்க இயலாது, அவனோட உள்ளத்தை முடிவெடுக்க முடியாது. அவன் வசதியாக போகிறான், ஏன்னா குடும்பம் என்று இருந்தால் அவன் பொருளாதாரத்தை செலவழிப்பான், வசதியாக வாழ்வான், சமுதாயத்தை நினைப்பான். ஆனால் அந்த உள்ளம் எவ்வளோ பற்றோடு இருந்தது யாருக்கு தெரியும், அல்லாஹுக்கு தான் தெரியும். அவன் இதை விட்டு அல்லாஹ் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மறுமையில் தரமாட்டான் என்ற எண்ணத்தோடு இருந்தானா, அது அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால் நமது வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், ஹப்பாபில் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை மட்டும் ஒரு ஆள் பார்த்துட்டு முடிவெடுத்து எப்படி முடிவெடுத்திப்பார், நபித்தோடு இருந்தார், நிறைய ஜியாத் செஞ்சார், பெரிய தியாகம் செஞ்சார், இப்போ ஊடு ஊடாக கட்டி என்ன செய்கிறாரு, அடிக்கிட்டார் பேசாட்டி. அவர் அந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாரு, அவர் வீடு பெருமையாக அது நிறைய வீடு கட்டினவர், ஹதீஸ்லேயே வருது நிறைய வீடு கட்டின. இன்னும் சொல்ல போனால் ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கெல்லாம் மௌத்தாகிற நேரத்தில் தனியாக பேச வேண்டிய விஷயம், 16-17 வீடுகள் இருந்தன்னு வருது. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார், செஞ்சார், மரணித்தார்.
அப்ப என்ன விஷயம் சொன்னால் அவங்களோட உள்ளத்தை யார் அறிஞ்சவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிஞ்சவன். அவன் என்ன பயப்படுறான்னு, எங்க நன்மைகள் எல்லாம் போய்விட்டதோ, எங்க நன்மைகள் எல்லாம் போய்விட்டதோ என்று என்ன செய்யறாரு, பயப்படுகிறார் என்ற செய்தியை பார்க்கும். இதுல இருந்து அதாவது வறுமை வந்து, வறுமை இருந்தால் ஒருவன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மனநிலை பதட்டம் அவன் என்ன செய்யாது, இருக்காது என்கின்ற அந்த அந்த ஒரு ஒரு கருத்து இருக்கிறதுனால இமாம் புகாரி வறுமையோட சிறப்புக்கு இதை என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மூடப்பட வேண்டும், அந்த இது கிடைக்கிறது இல்லை, முழுமையாக மூடப்பட வேண்டும். மூடுவதற்கு துணி இல்லைண்டா வேற எதை வச்சு என்ன செய்யலாம், நம்ம மூடலாம். வெள்ளை துணியை வச்சு தான் மூடணும் என்பது கிடையாது, கலரான துணியில என்ன செய்யலாம், மூடலாம் அப்படி என்பதெல்லாம் என்ன செய்யுது, இதில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக 6449 இலக்கம், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக, இத்தலாத்து ஃபில் ஜன்னா, இத்தலாத்து ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தை நான் கூர்ந்து பார்த்தேன் அல்லது எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்தர் அஹ்லிஹல் ஃபுகரா, ஃபரஐது அக்தர், எட்டி பார்த்தேன் நான் சொல்ல அமைக்கிற காரணம் என்னென்னா, எட்டி பார்க்கிறன்ற டைமில் எங்களுக்கு தசவூர் எப்படி உண்டாகும் தெரியுமா, சிந்தனையில் ஒரு சின்ன இடம் மாதிரி ஒரு ஒரு இதை என்ன செய்யும் உண்டாகும், அதனால தான் நான் அதை சொல்ல அமைக்கிறேன். இல்லைன்னா அதான் இத்தனை தொண்டும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கறது, உள்ளுக்கு அப்படி பார்க்கறது. அப்போ சொர்க்கத்தை நான் அப்படி பார்த்து ரசூலா சொல்கிறான், ஃபரஐது அக்தர் அஹ்லிஹல் ஃபுக்ரா, அந்த சொர்க்கத்துள்ள இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் ஏழைகளாக இருந்தவர்கள், இந்த உலகத்தில் ஃபுக்ரா ஏழைகளாக இருந்தவர்கள் தான் சொர்க்கத்தில் என்ன செய்தார்கள், அதிகமாக இருந்தார்கள் அப்படின்றான். அடுத்த சொல்ற சொல்லாங்க சொல்றாங்க, வத்தலாத்து ஃபின்னார், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், ஃபரஐது அக்தர அஹ்லிஹன் நிசா, அதில் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன், அதன் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ரெண்டுல என்னடா திருப்தியின்மை என்ற பகுதியை ரசூலா காட்டுறாங்க. இந்த உலக வாழ்க்கையில திருப்தியின்மை என்ற பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துறாங்க. யார் தனக்கு கிடைச்சதை கொண்டு திருப்தியாக வாழுகிறாரோ, அவர் வந்து பணக்காரனாக இருந்தாலும் சம்மந்தம், ஏழையாக இருந்தாலும் சம்மந்தம், ஏன்னா அவருக்கு திருப்தி கிடைச்சிது. எவருக்கு திருப்தி இல்லையோ, அவன் பணத்தை இருந்தாலும் அப்படித்தான் இருப்பான், ஏழையாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பேன், எப்பயும் போதும் என்கின்ற மனப்பான்மையும் அதான் ஒரு மனிதனுக்கு சிறந்து, இல்லாமையாக இருந்தாலும் போதும் என்கின்ற மனப்பான்மை. இதில் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இந்த செய்தி தவறாக வழங்குறாங்க, ஆண்களை விட பெண்கள் நரகத்தில் இருப்பாங்கன்னு வழங்குறாங்க, அது பிள்ளை அந்த ஹதீஸில் அப்படி இல்லை. எப்பையும் ஹதீஸில் உள்ளத விஷயத்தை மட்டும் தான் என்ன செய்யணும், வழங்கணும். ஆண்களை விட என்று சொல்ல அவங்க ஒரு வார்த்தை என்ன செய்யலை, சொல்லலை. அதிகமாக பெண்களை கண்டேன் அப்படி என்ற பகுதியை நீங்கள் எப்படி வழங்கணும்னு சொன்னால், பெண்கள் ஆண்கள் எண்ணிக்கை ரசூலாங்க சொல்லி காட்டினாங்க, ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த பிற்காலம் எப்படி வரும், ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்று ஹதீஸில் வருது, என்ன சில 40 பெண்கள் என்று வருது, இவ்வளவு எண்ணிக்கை கூடக்கூடிய அமைப்பில் என்ன செய்யும் வரும், ஒப்பிட்டு ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள் ரசூலாங்க சொல்லாத வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நிராசை அடைவதற்காக, பெண்களை நிராசை அடைவதற்கான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த ஆராய்ச்சி தவறாக விளங்க போய் இந்த ஹதீஸ் இப்போ எடுக்கணும்ட்டாங்க, இந்த ஹதீஸ் என்னது, நரகத்துக்கு பெண்களை அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, அதனால் அந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருவோம், எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தமிழ் உலகத்துக்கு வரல, அரபு உலகத்தில் எடுத்துட்டான் விளங்கி, எடுத்தது அரபு உலகத்தில், சரியா, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ரசூலாங்க இப்படி சொல்லுவாங்களா, அப்படியே இருந்தால் கூட ரசூலாங்க அவங்கள ஆர்வம் மட்டும் தான் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அப்படி இப்படிங்க எடுத்துட்டேன். ஆனால் ரசூலாங்க அப்படி சொல்லலாங்க, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் அதிகமானவர்களாக நான் யாரை கண்டேன், ஏழைகளாக கண்டேன், ஏழைகளாக கண்டார்கள். இதை வச்சு என்ன நாங்கள் எப்படி முடிவெடுக்கக்கூடாது, ஏழைகளாக சொர்க்கத்தில் கண்டேன், எப்பயும் மாற்று விளக்கம் விளங்குகிற நேரத்தில் தெளிவான ஆதாரம் இருக்கணும். அதிகமான பணக்காரர்கள் நரகவாதிகள்னு முடிவெடுக்கக்கூடாது, அதிகமான பணக்காரர்கள் நரகவாதிகள் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. என்ன காரணம், இது வந்து அப்படியான ஒரு இடம் அல்ல, இது சொர்க்க நரகம் சம்பந்தமான இடம் இருக்குதே, அப்படியான ஒரு இடம் அல்ல, மஃஹூம் முகாலவான்னு சொல்லுவாங்க அதுக்கு, அதாவது எதிர்மறை விளக்கம். இந்த எதிர்மறை விளக்கம் என்ற பகுதி இருக்குதானே, இது நாம் அப்படி எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. ஏன் சொல்லுமா, இப்போ எதிர்மறை விளக்கம் எடுக்கிறதால வந்த இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ரசூலாங்க சொல்கிறாங்க, எவரது ஜும்மா சுருங்கி, ஹுத்துபா சுருங்கி, தொழுகை நீளுகிறதோ, கமினுன், அதாவது அவர் வந்து என்னது இந்த மார்க்க விளக்கம் உள்ளவர், அவர் வந்து மார்க்க விளக்கம் உள்ளவர், ஜும்மா சுருங்கி ஹுத்துபா சுருங்கி தொழுகை நீளுகிறதோ, இதை தவறாக கொஞ்சம் பேர் இலங்கையில் விளங்கி தொழுகை வந்து 20 நிமிஷம், ஹுத்துபா 15 நிமிஷம், எப்படி தொழுகை வந்து 20 நிமிஷம், ஹுத்துபா 15, ரசூலாங்க சொன்னாங்களா ஜும்மாவை விட தொழுகை நீண்டிருக்குன்னு சொன்னாங்களா, அதில் அப்படி சொல்லலை ரசூலாங்க, ஜும்மா சுருங்கி தொழுகை நீளுதல் என்ன. அப்போ தொழுகையுடைய அமைப்போடு ஒப்பிடுங்க, உரைகளை மற்ற உரைகளோடு ஒப்பிடுங்க, அதான் அந்த செய்தி.
பழமையாக நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செய்கிறோமா, சும்மா அப்படி செய்ய வேணாம், குறைச்சிருங்க, சுருக்குங்க. ரசூலாங்க ஒரு நாள் முழுமையாக உரை நிகழ்த்தி நிற்கிறாங்க. ரசூலாங்க சுபகள் எழுமினாங்க, உரை நிகழ்த்தினா எது வரைக்கும், லுஹர் வரைக்கும், புகாரில் வருது. அப்புறம் லுஹருக்கு பிறகு அசர் வரைக்கும், அசர் டு மகரிப் வரைக்கும், மகரிப் டு இஷா வரைக்கும், ஹஃபிலஹுமன் ஹஃபிலஹுன் நசியஹுமன் நசிய, ஒரு நாள் இஜ்திமா ரசூலாங்க செஞ்சது. முழுமையாக என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள் வருது புகாரியில். இந்த மாதிரி ஜும்மா ஆக்கிறவானா, ஜும்மா என்ன செய்யுங்க, குறைச்சிருங்க. வளமையாக எப்படி தொழுவோம், நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தொழலாம், ஜும்மாவில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, தொழுகையை நீட்டுங்க. இதுதான அர்த்தமே ஒழிய ஹொத்துபாவை விட நம்ம போட்டது, ஹொத்துபாவை விட அதே போல் ஜும்மாவை இது நம்ம போட்டுக்கின்றது. இது பிழை, இது நம்ம நாங்களாக ஒரு விஷயத்தை விளங்கி அப்படி கூட இப்படி யாருமே என்ன செய்யலை, விளங்கவும் இல்லை, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை, மொழியில் அப்படியும் இல்லை. நபிகளாரின் பெயரை கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, செலவா சொல்லுங்க ஹதீஸ். அப்போ ஒரு சவர் கேட்குறாரு, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் செலவா சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். என்னோட கேள்வி நியாயம், ரசூலான பேரை கேட்ட தானே சொல்லணும், நபி பேர் இல்லையே. ஆனால் ஹதீஸ் எப்படி வருது, மன் துக்கிர்த்து இந்த ஹூ ஃபலம் யுசல்லி அலைய, அதாவது யா, அதாவது இந்த நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு, நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு யார் செலவாத்து சொல்லவில்லையோ, பேர் வரல அதில், நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்ட, நபி என்றாலும் சரி முஸ்தஃபா என்றாலும் சரி ரசூல்லாங்களை குறிக்கிற மாதிரி எதை சொன்னாலும் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு. ஆனால் நம்ம வளமையில் சொல்கிற நேரத்தில் அப்படி சொன்னதுனால என்ன நடக்குது, இப்படி தலைகீழாக விளங்குற வழக்கம் என்ன செய்யுது, உருவாகுது. இது மாதிரி நிறைய இருக்கு நம்ம தவறாக விளங்கி கொண்ட இடங்கள், அதில் ஒன்று தான் இது. ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள் ரசூலாங்க சொல்லவே இல்லை. ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தேன் நரகத்தை பார்த்தேன்னு சொல்கிற நேரத்தில் மொத்தமான சொர்க்க எண்ணிக்கைன்னு ரசூலாங்க அங்கே சொல்லலை. தண்ட சமுதாயமா, கடந்த கால சமுதாயத்தையா, எது ரசூலாங்க சொல்லலை. அப்போ நம்ம முடிவு அப்படி எடுக்கக்கூடாது. நரகத்தில் அதிகமாக ரசூலாங்க பெண்களை ஒரு தடவை கண்டார்கள், சொர்க்கத்தில் ஏழைகளை ஒரு தடவை ரசூலாங்க அதிகமாக என்ன செய்தார்கள், கண்டார்கள். இதுதான் இப்படித்தாங்க நீங்கள் நினைக்கிறமே ஒழிய, இல்லாட்டி மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பொருளாதாரத்தை தூண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி அந்த பணமெல்லாம் எதுக்கு செலவழிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவுக்கப்பட்ட. ஒரு சாதி இல்லை என்றால், ஒரு சாதி பின் ரபி இல்லை என்றால், ரசூலாங்க எப்படி பத்ரி யுத்தத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹுமின் தஹ்லிக் அல்லாஹுமின் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா, இந்த கூட்டத்தினை அழிச்சிட இந்த உலகத்தில் உன்னை வணங்குறது யாரும் இருக்க மாட்டாங்க ரசூலாங்க. அந்த மாதிரி நிலைமை மதீனாவுடைய நிலைமை. அப்போ நிறைய பணக்காரர் தன் சொத்துக்களை எல்லாம் செலவழித்து தியாகம் நடந்தது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, ரசூலாங்க எட்டி பார்த்தார்கள், அந்த தடவை ரசூலாங்க பார்த்தார்கள், அப்பொழுது பணக்காரர்களை தவிர, அதாவது ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள், பணக்காரர்கள் குறைவாக இருந்தார்கள். இதுதானே வழியே, அதை வச்சு எப்படி முடிவெடுத்த, டோட்டல் சொர்க்கத்தை முடிவெடுத்து கணக்கு போட்டாங்க. ஆண்கள் அதாவது பணக்காரர்கள் தான் அங்கே அதாவது குறைவு, ஏழைகள் வந்து அங்கே அதிகம், அவ்வளோதான். அப்படி என்றாச்சு, இது ஒன்று. இரண்டாவது பெண்கள்கிட்ட வந்தாங்க, பெண்களை ஆண்களை ஒப்பிடுறது, ஒப்பிட்டு ஆண்கள் வந்து நரகத்துக்கு போகிறது என்னது, அதாவது குறைவு, பெண்கள் தான் நரகத்துக்கு என்ன செய்வாங்க, அதிகமாக போவாங்க. அப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்களா, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. விட என்று சொல்லலை, அதிகமாக பெண்களை கண்ட அதே வார்த்தையை சொல்லுங்கள், அதிகமாக பெண்களை ரசூலுல்லாஹி கண்டார்கள், அதே வார்த்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம், அதிகமானவர்களாக ரசூலுல்லாஹி கண்டார்கள். இப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் சில அறிவிப்பில் வருது எப்படி தெரியுமா, நரகத்துக்கு நுழைபவர்களை அதிகமாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு சிலது வருது. நரகத்திலே இல்லை, மையத்து குழுகா நுழைபவர்களை. அப்போ ரசூலுல்லாஹிக்கு அல்லாஹ்வுத்தல அந்த நேரத்தில் அதிகமாக நுழைவர்களை யாரை காட்டினான், பெண்களை காட்டினான், ஒரு செய்தி சொல்வதற்காக. இந்த மாதிரி இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், நரகம் போவார்கள். இது நம்ம முழு எண்ணிக்கை, உலகம் படைக்கப்பட்ட நாள் இந்த எண்ணிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. இப்படி நான் சொல்கிற இந்த விளக்கத்தை விளங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மேற்பட்ட ஹதீஸ்களை உதாரணமாக என்ன செய்யலாம், நான் இந்த இடத்துல சொல்லலாம். சுருக்கமாக நாங்கள் எப்பயும் ஹதீஸில் உள்ள விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், அடுத்த பகுதிக்கு வருகிறேன். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது, பெண்கள் வந்து தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது. லையுஃப்லிஹ கவுமுன் அதாவது வல்லவ் அம்ரஹும் இம்ராஅத்தன், பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்த, பெண்கள் பொறுப்பாளியாக இருக்க வைத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது. இது ஆட்சியை மட்டும் சொல்லுதா, அமைச்சர் சொல்லுதா, அல்லது எல்லா தலைமைத்துவம் சொல்லுதா, அது இரண்டாவது அம்சம். இதுக்கு ஒரு வழக்கம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியுமா, ஹதீஸில் வந்து சொன்னால் முடிஞ்சுது, அதுக்கு அப்படி நெகட்டிவாக எடுக்கிறது எப்படி, அதை அதை எடுத்துட்டாங்க பார்த்து ஹதீஸை சரியா, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு அந்த ஹதீஸ் எடுத்து வச்சு அவங்க ஒழுங்காக யோசிக்கல மாட்டாங்க. இவன்ட குடும்ப பிரச்சனையை கூட ஹதீஸில் அப்ளை பண்ணுறது விளங்கிட்டா, ஒழுங்காக யோசிக்கல மாட்டோம். இப்படியா ஒரு ஹதீஸை விளங்குறது, நாங்கள் எங்களுக்குள்ள சப்ஜெக்ட் அது வேறு, ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கல வகை அது. அல்லாவுடைய முராதை பேசுகிறோம், அல்லாவுடைய நோக்கத்தை பேசுகிறோம், ரசூலாங்க நோக்கத்தை பேசுகிறோம். குர்ஆனை பிரட்டி பாருங்க, அல்லாஹு தஆலா நிறைய ஆண்களுடைய ஆட்சியை பற்றி சொல்கிறான், அதில் எவ்வளோ இஸ்லாத்துக்கு வந்தது அல்லாஹு தஆலா சொல்லலை, ஒரு பெண்ணுடைய ஆட்சியை தவிர. பெண்ணுடைய ஆட்சியில் தான் டோட்டல் சமுதாயத்தையும் பாதுகாத்து அந்த சமுதாயமே இஸ்லாத்துக்கு வந்த செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். சும்மா சம்பவமாக தான் சொல்கிறான் அல்லாஹு தஆலா, அதாவது இன்ன ஃபீ கஸஸிஹி லஇப்ரத்தன் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சம்பவங்களில் படிப்பினை உண்டு. அப்போ அல்லாஹ்வுத்தால அப்படி சொல்லலை,
குர்ஆன்ல அந்த பெண்மணி ஆண்கள்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படி தெரியுமா, நம்ம போய் சுலைமான் சகோதரர் யுத்தம் செஞ்சு கொடுத்துருவோம் ரெண்டு அடி, இப்படி ஆலோசனை கொடுக்குறாங்க எல்லாரும். யாரு சூழ் கூட இருந்த ஆண்கள் எப்படி ஃபிரௌனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களோ, எல்லாரும் ஆலோசனை கொடுத்து எப்படி வழிகெடுத்தாங்களோ இந்த பிரதானிகள், அது மாதிரி இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறா, இல்லை ஆட்சிக்கு நம்ம எதிர்த்து யுத்தம் செஞ்சு அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கடா, அவங்க செய்கிற முதல் வேலை ஐஸ் அதில்லத்தன் அதை ஐஸத் அஹலிஹா அதில்லத்தன், அந்த சமுதாயத்துள்ள கண்ணியவான்களை தாழ்த்திடுவாங்க, கேவலமாக்கிடுவாங்க. இதை நான் விரும்பலை, நான் போகிறேன் அங்கே, நான் அங்கே என்ன செய்கிறேன் போகிறேன்ட்டு சரியான முடிவெடுத்து அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறான், சரியான முடிவெடுத்தேன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறேன். அப்போ இஸ்லாமிய கோணத்தில் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தா, முடிவெடுக்கிறதுல தீர்மானிக்கிறதில்ல. உம்மு ஸலமா ரதியல்லாஹு வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ஹுதைபியா டைமில் ரசூலாம் கோவத்தோடு வராங்க, ஆயிரச்சம் பேர் ரசூலாம் கட்டளையிடுறாங்க, ஒட்டகத்தை அருங்க, முடிகளை வலிச்சிக்கங்க, உம்ரா இன்றைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, யாரும் கேட்கல, கோவத்தோடு வராங்க. உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, கோவப்பட வேண்டாம், என்ன நீங்கள் கோவப்படுறீங்க, என்ன இல்லை மக்கள் இப்படி கேட்குறாங்களே, நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, என்ன நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, எப்படி செய்யுங்க போங்க, நீங்கள் மொட்டையடியுங்கள், நீங்கள் ஒட்டகத்தை அருங்க, அதுக்கப்புறம் மக்கள் என்ன செய்யணும் பாருங்கண்ணா. ரசூலாங்க ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸில் வருது, சரியான ஆலோசனை உனக்கு தேவையண்டா, பெண்ணிடத்தில் ஆலோசனை கேள், அதுக்கு மாத்தமாக நட, அதான் சரியான ஆலோசனை அப்படின்ற ரசூலாங்க என்ன செஞ்சுக்கணும், அங்கே போய் நான் ஒட்டகத்தை அறுக்க மாட்டேன்னு அறிவிச்சிக்கணும். ரசூலாங்க இப்போ ஒட்டகத்தை அறிவித்து மொட்டையடிக்கிறாங்க, நபித்தோழர்கள் ஒன்று விடாமல் அனைவரும் என்ன செஞ்சாங்க, இந்த புதுசேன மக்களுக்கு புதுசது, அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, உடனே செய்தார்கள்ன்றதை பார்க்கணும். ஓடி வராங்க, யார் அபூதல்ஹாவுடைய அபூதல்ஹார் எல்லாம் ஓடி வராங்க, யார்கிட்ட ரசூல் அந்த அவட மனைவிட்ட வராங்க, உம்மு சுலைம்கிட்ட, ரசூலாங்களா நீங்கள் விருந்து கூப்பிட சொன்னீங்க, நான் போய் கூப்பிட்டேன், ஒத்தர் ரெண்டு பேர் வரலாண்டு, அத்தனை பேரை வரச்சு விட்டாங்க ரசூலாங்கிட்டாங்க, கந்தக்கு யுத்தத்தில் அத்தனை பேரை வரச்சு விட்டாங்க. என்ன ரிசல்ட் கிடையாது வீட்டில், நான் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் ஒரு ரெண்டு பேரை வர சொன்னால் நீங்கள் ஒழுங்காக சொல்லியிருக்கணும் அப்படி தானே கேட்கணும். அந்த முடிவு எடுக்கலை, நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டான், முதல் வசம் நீங்கள் எப்படி சொன்னீங்க, அப்போ சொல்கிறாரு நீங்கள் உங்களோட ஒருவர் இருவர் வாங்க, நான் சாப்பாடு என்ன செஞ்சுக்கிறேன் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் சரியாக சொல்லிக்கிறீங்க, நிச்சயமாக அல்லாஹூத்தாலா இதில் ஒரு ஹைர் என்ன செஞ்சிருப்பான் வைத்திருப்பான். உம்மு சுலைம் ரதியல்லாஹு சொன்னது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு பரக்கத் தந்த இடத்துல என்ன செஞ்சான் வச்சான், ரசூலாங்க முகாலஃபா செஞ்சாங்களாங்க, மாறு செய்தாங்களா, இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் பயந்தது ஒன்று தான், அது நிறைய ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆத்திஃபியத், உணர்வுக்கு சில பொழுதுகள் என்ன செய்வார்கள், தங்களோட அறிவை இழக்கிற தர அறிவு இருந்தும் உணர்வுக்கு சில நேரத்தில் முன்னிடம் கொடுப்பார்கள். அதை ரசூலாங்க பல இடங்களில் சொல்கிறாங்க, இன்ன குன்ன அதாவது அன்துன்ன இன்ன குன்ன சவாஹிபு யூசுஃப், நீங்கள் தான் யூசுஃபை கெடுத்தவங்கடாங்க ரசூலாங்க பெண்களை பார்த்து சொன்ன அறிவில் சொல்லலை, அபூபக்கரை தொழுவீங்கன்னு ரசூலாங்க ஒரு நோக்கத்தோடு சொல்கிறாங்க, பெண்கள் என்ன செஞ்சாங்க அவர் அழுதுருவார், அதான் பார்த்தாங்க அவர் அழுதுருவார், கண்ணீர் வடிச்சிருவார், அதனால் வானா அப்படின்றான். ரசூலாங்க எதுக்கு சொல்கிறாங்க தலைமைத்துவம், அடுத்தது அபூபக்கரை முற்படுத்தோண்டு, இவங்க சொன்னாங்க அழுகுருவாங்க, ஆத்திஃபியத் ஆத்திஃபியத் என்கின்ற பகுதிகளுக்கு அவருக்கு இடம் கொடுப்பாங்க அப்படி என்பதை ரசூலாங்க பல ஹதீஸ்களை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஹதீதை ஹதீஸ் விளங்கினா பிரச்சனை முடிஞ்சுது, சும்மா தேவையில்லாமது வேறு வேறு பிரச்சனைகளும் சமூக அனுபவங்களும் கொண்டு போய் ஹதீஸை விளக்கப்படுத்துறதுக்கு தானே அது அந்த வகை இருக்கிறது இல்லாத சம்பவத்துக்கு அர்த்தமாகிடும். இது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியம், இது வந்து சாதாரணமாக நம்ம எடுக்கக்கூடாது. இன்றைக்கு பெண் உரிமையின்ற பேரில் என்னமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் ஹதீத ஹதீஸுடைய தரத்தில் அந்த இடம் அந்த வசனங்கள் விட்டு வெளியே போகவும் கூடாது, அதுக்குரிய உண்மையான விளக்கம் நம்ம என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். சிலவங்க விளக்கம் கொடுக்க நல்லா காப்பாற்றுற பேரில் ஹதீஸ் கூடாதுன்னு சொல்லிக்கு முடிவு கூடுமில்ல வந்து முடியும், ஆய்வு செஞ்சு ஹதீஸ் கூடுமென்று சொல்லிங்க ஆய்வு ரெண்டு பக்கத்துக்கு போகிற என்னது கூடாது முடியும், கரண்டை கீழே கொடுக்கக்கூடாதுன்னு ஹதீஸ் சொல்லுது, ரெண்டு பக்கம் ஆய்வு போகிற கொடுக்கலாம்னு முடிவு வருது, தாடி வழங்கன்னு ஹதீஸ் சொல்லுது வெட்டலாம்னு முடியும் ரெண்டு பக்கம் ஆய்வுக்கு போகிறோம், இதல்ல ஆய்வு ஹதீஸை தடுக்கிறதல்ல, அதுக்கு உடன்பாடான விளக்கம் நம்மளுக்கு என்ன செய்யணும் அதில் வரக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டிய, இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இதை செய்தி இங்கே ஏன் கொடுத்தாங்க, அக்தர அகலிகள் ஃபுக்கரா சொர்க்கத்துடைய அதிகமானவர்களாக ஏழைகளை கண்டேன் என்ற அந்த செய்திக்காக இமாம் புகாரி என்ன செய்கிறாரு கொண்டு வராரு. இதில் ஃபக்கருக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அதில் சந்தர்ப்பங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, ஏண்டா குறைவிலும் திருப்தி வறுமையில் தான் வரும், ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும், சின்ன விஷயம் கிடைச்சாலும் நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும். அதிகமாக நம்ம கொடுக்க கொடுக்க அதை விட கொஞ்சம் குறைய கொடுத்தோம்னு சொன்னால் அங்கே வந்து நிராகரிப்பு தான் உருவாகும், நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டு இருந்து திடீர்னு குறைச்சிங்கன்னு வைங்களேன் நிராகரிப்பு தான் என்ன செய்வாங்க உருவாகும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக பெண்களை சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதாவது இன்னக்கும் இன்னக்கும் அதாவது துண்ண தக்ஃபுர் நல் அசீரம், நீங்கள் வந்து அதாவது கரவணை நிராகரிக்கிறீர்கள், தக்ஃபுர் நல் எஹ்சான உபகாரங்களை நிராகரிக்கிறீர்கள். அதுக்கு ரசூலாங்க பாருங்கள் ஃபதுல் ஃபக்கர் இதே ஒப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன காரணம் ரசூலாங்க சொல்கிறாங்கன்னா உங்களில் ஒருவருக்கு கணவர் நிறைய செலவழித்து ஒரு நேரத்தில்
அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று தரல, அப்படி ஏதோ ஒன்று நடந்துட்டேன் உங்களுக்கு முரண்பாடாக ஒன்று நடந்துட்டேன்டா, மா ரஅய்து மின்க கைருன் கத்து, உங்களில் எந்த நலவே நான் கண்டது கிடையாது, உங்களில் எந்த நலவே கண்டது கிடையாது. ஏன் தெரியுமா? அதாவது இவங்க வந்து கூடி 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 போகிற நேரத்தில் நன்றி உணர்வு இங்கே தான் நிற்கும், அதிகமாக வார இடத்துல மட்டும்தான் நிற்கும், திடீர்னு இங்கே குறைஞ்சிதுன்னு வைங்களேன் நன்றி உணர்வு என்ன செய்யாது, வராது. எனவே எப்பையும் கீழே இருந்தே மேலுக்கு எழ முடியாத ஒரு போராட்டம் இருக்கிறவனுக்கு நன்றி உணர்வு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு சாதாரண விஷயத்தை அவனுக்கு திருப்தி என்ன செய்யும், பெரிய ஆசைகள் இருந்தாலும் சின்ன விஷயத்துக்கு நிறைய நன்றி என்ன செய்யும் அவன்கிட்ட உருவாகும். சாதாரணமாக அரிசிக்கு சந்தோஷப்படுற மக்களை கண்டுக்கிறோமா இல்லை, வரிசையாக நின்று ஒரு 2.5 கிலோ அரிசிக்காக வேண்டி பள்ளிக்கு முன்னுக்கால போய் அவர்களுடைய அந்த உணர்வை பயன்படுத்தி வரிசையில் நிறுத்தி வச்சு நம்ம கொடுக்கறத பார்க்குறோம். அந்த உணர்வை பயன்படுத்தி அதில் 2.5 கிலோவில் அந்த திருப்தி நம்மளுக்கு வருமா, வராது. ஏன்? நம்மளோட சிந்தனைகள் அதையோட அபிவிருத்தியில் இருக்குது, அதனால் அது திருப்தி நம்மளுக்கு அது கேவலமாக பார்க்கக்கூடிய எண்ணம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளோட உள்ளத்தில் வரும். அவனுக்கு அப்படி இல்லை, அந்த 2.5 கிலோவில் அவனுக்கு பெரிய சிறப்பு என்ன செய்யும், வரும். அவனோட மனசில் பெரிய ஒரு நன்றி என்ன செய்யும், வரும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஆட்சியை மாத்திரம் சாதாரண 1000 ரூபாவில் உனக்கு 1000 ரூபா தருகிறவனே டோட்டல் ஆட்சியை மாத்திரம் நம்ம இங்கேருந்து என்ன நினைக்கணும் தெரியுமா, புத்தி இல்லாமல் நடந்து கொள்கிறோம். இல்லை, அவனுடைய தேவை அவங்களுக்கு சின்ன விஷயத்தில் ஒரு பெரிய திருப்தி உண்டாக்கலாம் என்ற அந்த இது அவனுக்கு என்ன செய்யுது, விளங்கி இருக்கிறது. ஆனால் இது நம்ம அப்படி பெரிசாக வந்து குறைகிற நேரத்தில் நன்றி கட்ட உணர்வு வரும், அது பெண்களிடத்தில் வெளிப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தக்ஃபுர்னல் இஹ்ஸான, நீங்கள் கடந்த காலங்களை நிராகரிக்கிறீர்கள், கடந்த காலங்களை நிராகரிக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் இருந்து மாறுபட்டு கொள்ள வேண்டும், பெண்கள் அந்த குணையில் விழுந்து என்ன செய்யணும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உபதேசம். குறைவிலும் ஒரு திருப்தி ஏற்படுகின்ற அந்த மனப்பான்மை. அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, 6450வது இலக்கம், அதாவது கத்தாதா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அபு கத்தாதா அண்டா நபித்தோழர், அபு கத்தாதாண்டா நபித்தோல், அபு கத்தாதா அல் அன்சாரி. இன்னொரு கத்தாதா இருக்கிறார் தாபியை, அபு இல்லாமல். ஏன்னா தாபின்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் வச்சு தாபின்கிட்ட ஒரு பேர் சொல்லுங்கன்னா உத்தரவு சொல்லலை, அதனால தான் தாபின்கிட்ட பேர்களை கொஞ்சம் என்ன செய்யணும், சயீத் இப்னு அல் முசையிப் அப்படி ஒரு சில பேர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். உர்வத் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர தம்பி, அதில் ஒன்று இப்போ அபு கத்தாதா நபித்தோழர். அப்போ நம்மளுக்கு கத்தாதா என்றவர் அபு இல்லாமல் சொன்னால் தாபிஐ அப்படின்னு நம்ம கத்தாத திப்னு தாமத சதூசின்னு சொல்லுவார்கள். அவர் அன் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் இல்லாமல் வழியாக அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் அனஸ்லான மாணவர் கத்தாதா. கால லம் யக்குலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவானின் ஹத்தா மாத், மரணிக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சாப்பாடை இப்படி ஒரு தட் ஒரு மேசையில் வச்சு சாப்பிடுவாங்களே, இந்த முறையில் ரசூலுல்லாஹ் சாப்பிடவே இல்லை. இந்த முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவில்லை. வமா அக்கல ஹுப்ஸன் முரக்கக்கன் ஹத்தா மாத், அதாவது சமைக்கப்பட்டு மென்மைப்படுத்தப்பட்ட பதனிடப்பட்ட எந்த ரொட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. தர்கீக்ன்றது மென்மைப்படுத்துறது, ரிகாக் அதில் உள்ளதுதான். அப்போ அப்படி சாப்பிட்டது கிடையாது. அலா ஹிவான், ஹிவான்ன்றது என்னன்னு சொன்னால் சாப்பாடு நம்ம சாதாரணமாக வச்சு சாப்பிட்றோம், எதில் வச்சு சாப்பிட்றோம், சுஃப்ராவில், சுஃப்ராவில் வச்சு நம்ம சாப்பிட்றோம். சுஃப்ரா அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது, சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு, இன்றைக்கு அப்படி இல்லை, அதுக்கு மேலே தட்டு வைக்கிறதுக்கு சுஃப்ரா. சுஃப்ரான்றது சஃபருக்கு எடுத்தது, பிரயாணத்தில் போகிற டைமில் கட்டி எடுத்துகிட்டு போகிறோமா, அப்படியே அவிழ்த்து சாப்பிட்டாச்சு. இங்கே செய்கிறாங்களே அப்படி விரிச்சாலே சாப்பிட்றது, இதுக்கு தான் அந்த சுஃப்ரான்னு வந்தது சஃபரில். இப்போ சுஃப்ரா சொன்னதாக்கிட்டாங்க சரியா, சுஃப்ரான்றது அதுக்கு தான் வந்தது, அதிலே சாப்பிட்றதுக்கு அதிலே முடிக்கிறது சஃபர்லேருந்து வந்த அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாப்பாடை கொண்டு போய் தட்டுலேயும் போட்டு தட்டை வைக்கிறதுக்கு இன்னொரு இட ஒரு ஒரு பொருளை பயன் ஹிவானண்டா, அதுதான் மேசைன்னு சொல்ல முடியாது. அந்த சாப்பாடை ஒரு தட்டில் கொஞ்சம் உயர்ந்த ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்ற சிஸ்டத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்யலை, சாப்பிடவில்லை. சாதாரணமாக நிலத்தில் வச்சு என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள். சாதாரணமாக நிலத்தில் ஒரு தட்டை வைத்து அதில் போட்டு தான் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்களே ஒழிய அதை ஒன்றில் அதுக்கு மேலே வச்சு அதுக்கென்று ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அதன் மீது சாப்பிட்டது கிடையாது. வமா அக்கல ஹுப்ஸன் முரக்கக்கன் ஹத்தாமாத், மரணிக்கின்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அதாவது ரொட்டியை சாப்பிட்டதும் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தன் சாப்பிட்ற நேரத்தில் அதுக்கு ராகத்தா உட்கார்ந்து டைம் எடுத்து இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சாப்பிடவில்லை அப்படின்றதுக்கு இந்த செய்தி என்ன செய்து கொண்டு வரப்படுது. அதுக்குரிய வசதிகள்லாம் செய்து அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்து இப்போ வசதி ஓவராகி வசதி இல்லாமாக்கிற முயற்சி எடுத்துட்டீங்க, நடந்து தின்றது விளங்கிட்டா, நடந்து திரிஞ்சு சாப்பிட்றதுக்கான ஒரு சேரே இல்லை, நடந்து நடந்து நீ சாப்பிட வேண்டியதா அப்படின்ற இடத்துக்கு போய் அது வசதி, அது வசதியுடைய அடையாளங்கள் உண்டா என்ன செஞ்சிருக்குது மாறி இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்ததில்லை, சாப்பிட்டது கிடையாது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது கிடையாது. இதை வந்து ரசூலுல்லாஹ் ஹராம் என்பதற்காக சாப்பிடலையா, அல்ல ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கிடைக்கல என்பதற்காக சாப்பிடவில்லையா, அல்லது இது நல்லது என்பதற்காக சாப்பிடவில்லையா என்று மூணில் எடுத்தீங்கன்னு சொன்னால் மூணாவது சரி.
எப்பையும் நம்ம தரையில் உட்கார்ந்து சாதாரணமாக சாப்பிடுவதா சிறந்தது. அது நமது உபூதியத்தை, நமது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிகளில் உண்டு என்பதுதான் சிறந்தது. என்ன காரணம் என்றால், வேறு வேறு ஹதீஸ்கள் ரசூலுல்லாங்க சாப்பிட மாட்டான் இதில் வருது, வேறு வேறு லா ஆகுலு அலா ஹிவான், நான் சாப்பிட மாட்டேன்றாங்க ரசூலுல்லாங்க. சில அறிவிப்புகளை நான் அப்படி சாப்பிட மாட்டேன், நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன், ஆ குழு கமா குழுல அப்து, ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவானோ அது போல் நான் சாப்பிடுவேன் ரசூலுல்லாங்க. ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவானோ அது போல நான் சாப்பிடுவேன். எனவே இது சிறப்புக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒருவர் அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியுமாக இருந்தால் அதுதான் என்னது அஃதல், அதுதான் சிறந்தது அப்படி என்பதற்கு இது சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, 6000 ஃபக்ர், ஏன்னா மனிதனுக்கு வந்து ஒரு வசதி என்று வந்துட்டேன்னு சொன்னால் அதை தவிர்க்கிறது ஒரு மாதிரி, வீட்டில் நல்லா பெரிய மேசையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் பாய போட்டு சாப்பிட எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும். தவறும் கிடையாது, மேசையில் சாப்பிட்றது தவறும் கிடையாது. அப்போ நம்ம அப்படி இருக்கிற டைமில் அதை தான் நம்ம என்ன செய்வோம், விரும்ப பார்ப்போம் அதைத்தான். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய காலம் இப்போ எப்படி என்று சொன்னால், பாவத்தால் பெருமை தேடுற காலம். ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு விரல் சூப்பது நிறைய பேருக்கு வெக்கம், சரியா நிறைய பேருக்கு வெக்கம். ஆனால் சிகரெட்டை குடிக்கிறான், சாராய அடிக்கிறான், விளையிட்டானே அதே மேசையில் வச்சு எல்லா பித்தனாவும் செய்கிறான், ஆனால் விரல் சூப்பது வெக்கம் என்ன நினைப்பாங்க, அதே ஒன்று நினைக்கிறான், அவன் தின்றான், அழகாக சாப்பிட்றான், விளையிட்டானே, அழகாக சிகரெட் அடிக்கிறான், அழகாக அத்தனை பாவத்தையும் பகிரங்கமாக செய்கிறான், ஆனால் விரல் சூப்பு வந்து அசிங்கமா, அது வந்து இப்படி ஒரு காலத்தின் சேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது யார் சொல்கிறார் தெரியுமா, உலகத்துடைய மிகப்பெரிய சிந்தனையாளர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய, நிறைய சிந்தனைகளையும் நன் முஸ்லிம்ஸுடைய விஷயத்தில் விதைத்த ஒரு அறிஞர் தான் அவர் சொல்கிறார், முகமது அல் கசாலி, ஷேக் முகமது அல் கசாலி அவர்கள் இதை சொல்கிறாரு, நான் எப்படி ஹோட்டலில் போய் விரல் சூப்பேன், அசிங்கமாக எனக்கு இருக்கிறது, இது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் அசிங்கமாக இருக்குது, அப்போ என்ன எங்கே பார்த்தீங்களா எங்கேருந்து வருதுன்னு சொல்லி, அசிங்கம் அழகு உணர்வு, ஹதீஸ் அதுக்கு மாத்தமாவதுட்டா விட்டுறணும், ஒத்து வந்தால் வளர்த்துறணும், அதான் புரிஞ்சுக்கொள்ளணும். எப்பையும் இஸ்திஹ்சான் இஸ்திக்பா, அழகுணர்வும் அசிங்கம் அந்த உணர்வும் ஹதீஸால் ஒத்து வந்தால் டெவலப் பண்ணிக்கணும், நம்ம அபிவிருத்தி செய்து கொள்ளணும். முரண்பட்டு வந்தால் இதை விட்டுறணும், இறக்க உணர்வு கோப உணர்வு ஹதீஸோட ஒத்து வந்ததுன்னா நம்ம நல்லா வளர்த்துக்கொள்ளணும், அதை ஒத்து வந்தேன் இயற்கையில் நல்லா தந்தது. சில இடங்களில் முரண்பட்டுதா அதுக்கு எதிராக இருக்கும், நம்ம அந்த இறக்க உணர்வு வரக்கூடாது. அல்லாஹ் தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இறக்க உணர்வு வரக்கூடாது, எதில், விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்குற நேரத்தில். அப்போ இது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ இதில் பாருங்க என்னன்னு சொன்னால், 6451 அடுத்த செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லக்கது தூஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள், வமா ஃபி ரஃபி மின் ஷைஇன் யக்குலுஹு து கபித் இல்ல சத்ரு ஷைரின் ஃபி ரஃபின் லி ஃபஅக்கல்து மின்ஹு ஹத்தா தால அலைய ஃபகில்துஹு ஃபஃபனி. அதாவது ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள், வமா ஃபி ரஃபி மின் ஷைஇன் யக்குலுஹு து கபித், கபிதுன்னா ஈரல், ஈரல் உள்ள உயிர், ஈரல் உள்ள ஒன்று அப்படின்னா என்ன, உயிர்கள், உயிருள்ள ஒன்று சாப்பிடக்கூடிய எதுவுமே என்னிடத்தில் இருக்கவில்லை ரசூலுல்லாஹி மரணிக்கிற நேரத்தில். உயிருள்ள ஒன்று அப்படின்னா உயிருள்ள ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத நிலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். ஒன்றை தவிர ரசூலுல்லாஹி மரணிக்கிறதுல உணவுல எண்ட வீட்டில் இருந்தது, இல்லா ஷத்ரு ஷைரின் ஃபி ரஃபின்லி, எங்களை வீட்டு தட்டு உண்டு இல்லை, தட்டு வைக்கக்கூடிய அந்த தட்டில் ஷத்ரு ஷைர், கோதுமை கொஞ்சம் என்ன செஞ்சது, எஞ்சி இருந்தது, கொஞ்சம் கோதுமை இருந்தது, ஷத்ரு கொஞ்சம் பகுதி, அகல் துமின்ஹு, நான் அதிலிருந்து சாப்பிட்டேன், ஹத்தா தால அலைய, எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைப்பேன் சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைப்பேன் சாப்பிடுவேன், ஒரு நாள் எனக்கு நான் இவ்வளோ நாள் சாப்பிட்றேன் என்ற அளவுக்கு ஹத்தா தால அலையும் முடியலை. என்ன நம்மளுக்கு அப்படி நினைவு வரும், நம்மளுக்கு இளநீர் குடிப்போமா, குடிக்கிறட்டே என்ன முடியலை நம்ம பார்ப்போமா, அதுக்கப்புறம் பார்த்து முடியும் அது, சரியா. அதே போல் சில விஷயங்கள் நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருப்போம், இவ்வளோ இருக்கலையே கூட இருக்கிற மாதிரி இருக்குது என்று பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அடுத்த நாள் என்ன செஞ்சிடும், அது முடிச்சிடும். அதே மாதிரி ஹத்தா தால அலை, எனக்கு என்ன முடியலை இவ்வளோ இருக்காதே, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேனே என்று நினைக்கிற அளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணேன், ஃபக்கில் துஹு, உடனே அளந்து பார்த்தேன், ஃபஃபனி, அதோட முடிஞ்சது, நான் அதோடது முடிந்தது, ஃபஃபனி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உதவுவதற்காக ஒரு பரக்கத்து வைப்பான்னு சொன்னால் இயற்கை விதிகள் எல்லாம் மாற்ற மாட்டேன், அப்படி மாற்றினது முஜிசா கராமத்தாக இருக்கும். ஆனால் ஒரு நல்லவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கராமத்தில் உண்டு தான் நம்மளுக்கு விளங்காத சில பரக்கத்துக்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அப்போ நம்ம அந்த இடங்களை என்ன செஞ்சுக்கிறோம், எப்பொழுது ஒருத்தன் நிறுத்து அளத்து எல்லா அளந்து எல்லா விஷயத்துலையும் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு அது மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சில விஷயங்களில் அவன் நிறுக்காமல் அளக்காமல் நடந்து கொள்கிறான்டா, அதில் அல்லாஹ் ஒரு பரக்கத்து வச்சிருப்பான். நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்மளுக்கு நடந்திருக்கும், அது நம்ம நிறைய செலவழிச்சுக்கணும். இப்போ நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கணக்கு அடிப்படையில் அது முடிஞ்சிருக்கணும்,
நம்முடைய சிந்தனை அடிப்படையில் அது முடிஞ்சிருக்கணும். உடனே நம்ம கணக்கு பார்ப்போம், அல்லாஹுத்தால அந்த பறக்கத்துடைய வடிவத்தை மறைச்சிடும். அதோட கணக்கு பார்த்த எவ்வளோ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதுவரை ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபக்கில் துஹு ஃபஃபனி, நான் நிறுத்தேன் அதனால் அது முடிந்து போனது, அதனால் அது முடிந்து போனது. அல்லாஹுத்தால ஒன்று செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹும் மபாரிக், யாரில் எனக்கு பறக்க செய்யும், யாரெல்லாம் எனக்கு அதில் பறக்கத்து செய். அல்லாஹுத்தால ஏழ்மைக்கு உதவக்கூடிய வழிமுறைகளில் உண்டது. ஏழ்மைக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சிக்கல்களுக்கும் எல்லா இடங்களையும் அல்லாஹுத்தால அந்த உதவி என்ன செஞ்சிருப்பான், நம்மளுக்கு செய்திருப்பான். நமது மீது வச்ச ஒரு கருணை காரணமாக அல்லாஹுத்தால அதை செய்திருப்பான். அப்போ அந்த அளத்தல் என்பது, அதனால தான் சில அந்த உபதேசங்கள் ரசூல் அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செய்கிற நேரத்தில் ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்கு தர்மம் செய்ய போகிறீங்க, அளந்து கண்டிருக்காதீங்க, முடிச்சு வைக்காதீங்க, கொடுங்க. நாங்கள் அல்லாஹுத்தால உங்களுக்கு அளக்காமல் தருவான், அல்லாஹ் உங்களுக்கு அளக்காமல் தருவான். நீங்கள் அளந்தீங்கன்னா அல்லாஹ் அளப்பான். நாங்கள் ரசூல் அல்லாஹ் அளக்காமல் தருவான்டா எப்படின்னா, அல்லாஹ் எல்லா விஷயம் அல்லாட்ட அளவுள்ளது தான், ஆனால் உங்களுக்கு கணக்கு எடுக்க மாட்டான். அல்லாத அளவு இருக்கும், இறைவன்ட்ட ஒரு அளவு இருக்கும். உங்களோட விஷயத்தில் அல்லாஹ்வுத்தால அதிகமாக என்ன செய்வான், அதை தருவான், எல்லை இல்லாமல் தருவான். நீங்கள் முடிஞ்சு வைக்காதீங்க, முடிச்சு வைக்காதீங்க, கட்டுப்போட்டு வைக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், கட்டுப்போடுவான், அப்படி நடந்து கொள்ளாதீங்க. அதனால் இறைவன் எப்படி நடந்து கொள்ளவேன் நம்ம நினைக்கிறோமோ அது நம்மகிட்ட என்ன செய்யணும், அந்த நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று ஆயிஷா சொல்கிறாங்க, இதில் என்ன சொல், ஃபத்லுல் ஃபக்ர், அதாவது வறுமையுடைய சிறப்பு இல்லாமை என்ற நேரம் அல்லாஹுத்தால என்ன செய்கிறான், இப்படி சிறப்புகளை செய்கிறான். இல்லாமை என்பது அவனுக்கு தொடர்ந்து இருக்க முடியல, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, இல்லாமை என்பது அவனுக்கு வந்து அவன் நல்ல மனிதாக இருந்தால் அல்லாஹுத்தால என்ன செய்கிறான், அவனுக்கு இந்த பறக்கத்தை செய்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுதான் ஃபதுலுல் ஃபக்ர், அதாவது வறுமையுடைய சிறப்பு என்பதில் கடைசியான செய்தி. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வும் அவருடைய தோழர்களுடைய வாழ்வும் எப்படி இருந்தது என்று இமாம் புகாரி ஒரு தலை போட்டிருக்கிறார். நிறைய நல்ல செய்திகள், அதில் அருமையான செய்திகள் அதில் வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் அதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த பாடம் முடிகிறது. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.